பரட்டை தென்சென்னையில் வச்சு செஞ்சுட்டோமா தாமரை மலராது அப்படி சொன்னவன் பூரா எவ்வளோ அசிங்கப்படுத்தணுமா தமிழ் சேர்க்காவை உருவக்கேளி பண்ணணுமோ இழிவுப்படுத்தணுமோ நக்கல் பண்ணணுமோ மீம் கிரியட்டே இவங்களுக்கு வந்து தமிழ் சேர்க்காதேன் இவங்க அந்த அக்கா அந்த ஒரு கேக்கை எடுத்து கொடுத்தாங்க அந்த பசங்களுக்கு அதை வச்சு இன்னொரு சொல்லிக்கிட்டு இருக்கியான் இந்த தாமரை மலர்ந்தே தீரமா கிருஷ்ணமூர்த்தி வந்து இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்னன்னா தாமரை மலர்ந்தே தீரும் அவன் கிண்டல் பண்றியான் இப்படி சொல்லி எல்லாரும் அதிகப்படுத்துறாங்க திடீர்னு மொத்தம் திருந்திட்டாங்க எல்லாரும் திடீர்னு ஒரே அடியா அடிக்கிறாங்க எங்க அக்கா அமித்ஷா பேச என்ன உரிமை இருக்கு ஒரு முன்னாள் ஆளுநர் பாஜக பட்டி தொட்டி அங்க வளர்த்தவர் தமிழ்நாட்டில் தாமரை அறிவுப்படுத்தினவர் அவரை பேச வந்து அமித்ஷாவுக்கு உரிமை இருக்கா ஒரு பெண்ணை எழுதிப்படுத்தலாமா ஒரு ஆளுநரை அசிங்கப்படுத்தலாமான்னு பயங்கரமா பக்கம் பக்கமாக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க இதையும் பார்க்குறப்ப நமக்கே ஆச்சரியமாக இருக்குது என்னடா இது இவங்க தானா ஒரு ஒருவர் மாதிரி இருந்தாங்க அப்படி என்ன சரக்குடாக அடித்தாங்க அளவுக்கு திருந்திட்டாங்கங்கிற தான் இருக்குது அவங்க கமாண்டெல்லாம் பார்த்தோம்னு வச்சிக்க டிவியில் போட்ட ஃபேஸ்புக்கில் சேனலில் வர நியூஸுக்கு அவங்க போட்ட கமாண்டெல்லாம் பார்த்தா நமக்கே ஆச்சரியமாக இருக்குது அவங்க இதில் வந்து கமாண்ட் போட்டிருக்காங்க அதெல்லாம் பார்த்தா காமெடி ஒரு ஒரு சில்லரை போட்டிருக்கியான் அந்த சில்லரை அவன் பேர் ஃபேஸ்புக் புற புறப்போயிலோட பேரே நரேந்திர கேடி அப்படின்னு போட்டு அவன் என்ன போட்டிருக்கியான் இது என்ன பிரான் பரட்டை இன்னும் எவ்வளோ கேவலப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் தாமரை மலர்ந்தே தீரும் என்று கூவிக்கொண்டு தெரியும் எவ்வளோ எவ்வளோ மட்டமான வார்த்தை எப்படி இது பண்ணுறியான் அதாவது இவரும் இவ இந்த வென்றுக சொல்கிறாங்க வந்து தமிழிசை வந்து அமிஷாசிங்கப்படுத்திட்டான்னு பேசுகிறாங்க ஏய் உங்களுக்கு மனசார்த்தி இல்லையாடா பரட்டன் போடுறப்பே பரட்டன் சொல்லிட்டு போட்டிருக்கேன் அடுத்த ஒருத்தையும் க இது பண்ணிருக்கியான் பாருங்க இன்னொருத்தையும் போட்டிருக்கியா தேர்தலில் நிற்காத நிர்மலா சீதாராமனை திட்டுவதற்கு தெம்பு திராணி இருக்கா அமித்ஷாவுக்கு என்னடா இது இருக்கா நிர்மலா சீதாராமன் இருக்கிறீங்க அது எதுக்கு சொல்கிறாங்கன்னா நிர்மலா சீதார ஐயர் ஐயர்னா வந்து மோடி திட்டமாட்டார் ஐயர்னா வந்து அமித்ஷா திட்டமாட்டார் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க நீங்களும் உங்கள் எதுல எல்லாத்துலேயும் ஜாதி பார்க்குறாடா தற்கூரிப்பை எல்லாம் திருந்தி தொலைங்கடா வந்து இன்னொருத்த தயா சங்கர் பிஏபிஎல்ங்கிற ஒரு அவர் என்ன ஓட்டிருக்காப்புலன்னா அந்த ஒரு கவர்னராக இருந்தவர் சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவர்கள் பொதுமடையில் மிரட்டும் தோரணையோடு நடந்து கொண்டது வெக்கக்கடானது அவர் மிரட்டினாரா என்ன பேசினார்னா எவனுக்கும் தெரியாது அதே உண்மை ஆனால் வந்து அவரு இங்கே வாய்க்கு வந்தது அப்படித்தான் பேசியிருப்பாங்கன்னு இது பண்ணுறாரு ரம்யா ஐயருங்கிறவங்க என்ன விட்டுருக்காங்க ஊபிஎஸ் நேத்தவரே தமிழச்சியை பரட்டேன்னு சொன்னாங்க இன்னைக்கு தமிழட்சின்னு பாசை வந்துடுச்சு அடேங்கப்பா மாடல் அப்படி உண்மைதான் இன்னைக்கு ஒன்னே இன்னும் கொஞ்ச நாளைக்கு வீர தமிழச்சின் தான் பேசுவாங்க அடுத்து வந்து அவன் அமித்ஷா வந்து என்னை ஒன்றும் சொல்ல கர்நாடகாவுக்கு போகிறீங்களா இல்லை கேரளாவுக்கு போகிறீங்களா ஆளுநரா கர்நாடகாவுனா கதிரை விடணும் அப்படின்னு சொன்னார் அப்படித்தையும் சொன்னார்ன்னு சொல்ல போகிறாங்க சொன்னவுனே இங்கே பாருங்கள் அந்த வீர தமிழச்சி பட்டத்தை தமிழிசை அக்காட்டிருந்து பிடிங்கிடுவாங்க நான் நடக்கதே போரு இங்கே ஹேமந்த் கே கோவிந்த்ங்கிறேன் போட்டிருக்கேன் அவர் என்ன போட்டிருக்காப்ல கொள்கை வேற வேறாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் தமிழிசை அவர்கள் நடந்தது கண்டிக்கத்தக்கது ஜெயிலுக்கு போன ஒரு அக்யூஸ்ட் ஜன் அக்யூஸ்டு ஜண்டா பொதுமடையில் மருத்துவர் மற்றும் மூத்திய அரசு அரசியல்வாதி ஒரு விட இவ்வாறு நடந்து விடுறது அநாகரிகம் இவ் தமிழிசிட்ட வந்து அமித்ஷா அநாகரிகமாக நடந்துக்கிட்டாருன்னு இவன் அநாகரிகமாக அமித்ஷா சொல்கிறியான் ஒரு வழக்கு அந்த அந்த சராபுதீன் இது இந்த வழக்கு குஜராத் வழக்கில் அவர் வந்து உள்ளே இருந்தார் அதுக்குள்ளே வந்து பதிவு திருத்தது எப்படி தெரியுமா அவனுக்கு திரும்ப இன்னொருத்தரை வந்து அவரை உள்ளே வச்சவர திரும்ப உள்ளே வச்சார் நூறுனா வார்த்தை வா பார்த்து விடப்பா அங்கே ஒன் ஓம்பக்கம் வந்துடும் போகிறாப்புல வந்து காமெடின்னா மாசான காமெடி இவை வந்து வேறு உலகத்தில் வாழ்வியா போல வந்து என்ன ஓட்டுக்காப்புல இந்த ரஜினா பொன்னுராஜுங்கிறவரே ரஜினான்னா சொல்லும்ல நம்ம நம்ம டீம் வருக அது டீம் ஓட்டுருக்காப்பில் இந்த ஒரு நிகழ்வுக்கு மான நஷ்டம் வழக்கு போட வழிவை உள்ளதா என்ற அம்மையாருக்கு சொல்லி வழியாட்ட வேண்டும் ஒரு பெண் ஒரு பெண் அதுவும் மருத்துவர் மற்றும் இரு மாநில ஆளுநராக பதவி வைத்த நாடார் என்ன பெண்மணி அவர் டேய் ஏய் இப்படி அவமானப்படுத்தி தாங்கிக் கொள்ள முடியுமா அவன் கொக்கா மக்கா ஏய் ஏன்னா நான் அடியாயத்துக்கு இருக்கேடா அவங்க டாக்டரு அவங்க கவர்னர் அவங்களுக்கு தெரியாத எதுக்கு கேஸ் போடுறோம் எதுக்கு கேஸ் போடக்கூடாது அப்படி இவங்க இவங்கதான் அடுத்த மாதத்துக்காக நம்ம மாதத்துக்குள்ள இடையில வந்து கேப்பில் சைக்கிள் ஊர்றியாங்கிறது இதே பாருங்க ஜாதி எழுத்து ஊர்றியா இவரை பார்த்தா இவர் பேர் ரஜினா ஏய் ஏன்டா இந்த வேலை உங்கள் நாக்க வாட்டுக்கு ஜாதி ஜாதியெல்லாம் யாரும் பார்க்கலடா ஏன்டா இப்போ இழுத்து எழுத்து நாடாரு என்ன பெண்மணியா அவரை இப்படி அவமானப்படுத்துதே இதே என்ன பெண்மணியை நீங்கள் பரட்டன்னு பேசுகிறப்ப தெரியல உனக்கு வந்து அடுத்து வந்து சென்னை ஒரு விமானத்தில் வச்சு வந்து ஒரு சௌமியாங்கிறவங்க அசிங்க அசிங்கமாக பேசினாங்களே அக்கா மாநில தலைவராக இருக்குது இப்போ அப்போலாம் உங்களுக்கு நொட்டலை இப்போ வந்து நொட்டிருச்சு ஆ இவங்கள திருந்தி தொலைங்கிடா இதில் வந்து ஒருத்தர் போட்டிருக்காப்புல இது ஓ அமித்ஷா சொன்ன மாதிரி போட்டிருக்காப்புல இது ஒரிஜினலு அதை டூப்ளிகேட்லாம் பேசக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காரு ஆமாம் இது என் பரட்ட யார் மாதிரி விற்க வைக்கலன்னு அக்கா பேசியிருந்தாங்களே அந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு அமித்ஷா சொன்னதாக சொல்லியிருக்காப்புல தொப்புல்கொடி உறவு தொப்புள்கொடி உறவு அக்காமலை ரொம்ப பாசம் அவர் போட்டிருக்காரு அன்சாரி என்னதான் இந்த அக்காமலை ஆயிரம் அரசியல் விமர்சனம் இருந்தாலும் சிலர் இந்த அக்காவை உருவக்கல உருவக்கேலி பண்ணுவது மிகவும் வருத்தமாக இருக்கிறது அதுவும் ஜண்டா பொதுமடையில் பொதுமடையில் வைத்து அக்காவை அவமதித்து கண்டித்து பேசுவதை ஒரு விதத்தில் ம மனது வறந்துகிறதா அவள் நல்லவனாடா நீ ஏடா ஏய் அவள் நல்லவனா ஒத்த ஓட்டு போட மாட்டேங்கடா அதுவும் மா மரியாதைக்குறவாக நடத்துவீங்களடா அவங்களோட மீன் கிரியேட்டரே அக்கா தாண்டா அப்படி தாண்டா இது பண்ணிங்க அவங்கள மனசு நோவுற மாதிரிலாம் பேசினீங்களடா இப்போது ஒரே நாளில் இது மாறிட்டாங்க எல்லாம் தமிழ் தமிழமுள்ள ஒரே நாளில் திருந்திட்டாங்க பெண்களை வந்து அடிமைப்படுத்துறவேன் பெ பெண்களை பிடிச்ச ட்ரெஸ்ஸை கூட போட்டாலும் அதை போட்டு கோணையை போட்டு மறைக்கிறவன் அந்த திருமணம் கடந்த உறவில் இருக்கவன் அந்த போதை பொருள் கடத்துறவன் வந்து சா வந்து புதை வந்து பெண்களோட தாலி அக்கிறவன் செயினை பறிக்கிறவன் இவையெல்லாம் ஒரே நாளில் திருந்தி வீரத்தமிழச்சி அக்கா தமிழிசையை இழிவாக பேசி அமித்ஷாவே பதவி உலகன்னு கிளம்பிட்டாய்ய ஏண்டாறை திருந்தி தொலைங்கடா தமிழை போற்றி